சென்னை காமராஜர் அரங்கில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாவற்றுக்கும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கான உருவான இயக்கம்தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்று உதயநிதி பேசியிருப்பது தான் தற்போது சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது இவரது இந்த பேச்சுக்கு பலதரப்பு அரசியல் கட்சிகளும் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் இது தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சென்னை காமராஜ் அரங்கில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் திராவிட கழகம் மனித மாநாடு மற்றும் கருத்தரங்கை நடத்தியது இதில் தமிழக அமைச்சர்களான உதயநிதி மற்றும் சேகர்பாபு இருவரும் பங்கேற்று பேசியுள்ளார்கள் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் இரண்டு பேரின் அமைச்சர் பதவியையும் தமிழக முதல்வர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இது போன்ற மாநாட்டில் கருத்தரங்கிற்கும் போலீசார் அனுமதி வழங்கியதே தவறு எனவே இந்து மதத்தை ஒழிப்போம் என்று சொல்லி தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் திராவிட கழகம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றது மனவேதனையை அளிக்கின்றது இவர்களின் இந்த பேச்சானது இந்துக்களை வெறுப்பதாகவும் பெரும்பான்மையான இந்து மக்களின் மனதை புண்படுத்தும் செயலாகவே இருக்கின்றது எனவே பங்கேற்ற இரண்டு அமைச்சர்களின் பதவியையும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பறிக்க வேண்டும் இல்லாவிடில் இந்து மக்கள் கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றாரா இந்த தகவலானது திமுக தரப்பில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதா நேயர்களே இந்து மதத்தை ஒழிப்போம் என்று பேசிய அமைச்சர்களான சேகர் பாபு உதயநிதியின் பதவி பறிக்கப்படுவது சிறந்ததா இல்லையா என்பது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்